அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் பேக் டு அதர் வீடியோ. இன்றைக்கி நம்மளோட சேனலில் டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் இஃப்தாருக்கு ரெடி பண்ணக்கூடிய ரெசிபிஸ் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னக்கூடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கிட்டத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னக்குட்டி வீடியோஸில் நிறைய ரம்லான் இஃப்தார் வீடியோஸ் ரெசிபிஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதையும் நம்ம சேனலில் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இஃப்தாருக்கு ரெடி பண்ணக்கூடிய இதை வந்து நான் மார்னிங் வந்து சில இதை ப்ரீப்ரிப்ரேஷன் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம அட்ட டைமில் வந்து ரெடி பண்ணும்போது ரொம்ப டயர்டாகவும் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 10 கிராம் அளவுக்கு அகரகரை ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன். நம்ம வந்து இது ஆஃப்டர்நூன் 3 o'clock பண்ணுறதுக்குள்ளே இது நல்லா செட் ஆகிருக்கும். இதோட நான் ஒரு 4 tablespoons அளவுக்கு சப்ஜாவும் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ காலையிலே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கிளீனிங் ஒர்க் இருந்தது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படி தான் மறுபடியும் நம்ம ரெசிபிக்குள்ளே போக போகிறோம். என்னை ஹெல்ப்புக்குள்ளே அக்கா வந்து காலையிலே வந்து கிளீனிங் ஒர்க்கை முடிச்சுட்டு போயிட்டாங்க. பேக் டு த ரெசிபி. நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஜூஸ் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து மேங்கோ ஃப்ளேவர் அண்ட் ஆரஞ்ச் ஃப்ளேவரில் வந்து ஜூஸ் ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த ஸ்குவாஷ் பொறுத்தவரை நம்மளுக்கு ரொம்பவே சிம்பிள். எப்போ வந்து சடனாக தேவை அப்படின்னா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பட் நம்ம இஃப்தார் டைமில் கொஞ்சம் சில்லன் குடிக்கிறதுக்காக நம்ம காலையிலே ரெடி பண்ணி வச்சுருந்தா நல்லா செட் ஆகிருக்கும். இந்த ஜூஸ் எப்படி ரெடி பண்ணும் அப்படிங்கிறத வந்து அந்த பாட்டிலோட பேக் சைட்லேயும் வந்து அதோட ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, 100 ml வாட்டருக்கு 2 tablespoons அளவுக்கு அந்த ஜூஸ் சிரப்பை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த சம்மருக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. நான் இன்றைக்கி 2 flavors வந்து கலந்து எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து நம்ம தேவைன்னா 2 tablespoons அளவுக்கு சப்ஜா சீடு சேர்த்துக்கோங்க. நம்ம மார்னிங்கே ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சப்ஜா சீடை வந்து இல்லை நான் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் இப்படி குடிக்கணும்னாலும் குடிக்கலாம். பட் நம்ம இஃப்தாருக்கு ரெடி பண்ணுறதுனால நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன். இதே மாதிரி சேம் ப்ரொசீஜர் தான் நான் இன்றைக்கி மேங்கோ ஃப்ளேவரையும் கலந்து எடுத்துக்கிட்டேன். இந்த ஜூஸை பொறுத்தவரையில் நம்ம எக்ஸ்ட்ரா சுகர்லாம் ஆட் பண்ண தேவையில்லை, இதிலையே கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எல்லா குவான்டிட்டிலையுமே 4 பேர் சாப்பிட்ற கொண்ட குவான்டிட்டியில் தான் நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு தேவை அப்படின்னா நீங்கள் இல்லை பாதாம் பிசின் கூட ஊற வச்சு சேர்த்துக்கலாம். பட் இன்றைக்கி நான் வந்து நார்மலாக வந்து சப்ஜா சீட் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை விட கோல்டாக குடிக்கணும் அப்படின்னா அதில் ஐஸ் கியூப் கலந்துக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஜூஸை நான் ஒரு பாட்டிலுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன். நம்ம இஃப்தார் டைம் பொறுத்தவரையில் அதிகமாக வந்து ஜூஸ் தான் நம்ம சாப்பிடுவோம். இன்றைக்கி நான் இஃப்தாருக்கு பன்னீர் வச்சு ஒரு ரெசிபி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர் டிக்கா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 sticks வச்சு ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். நான் இன்றைக்கி 100 gram அளவுக்கு பன்னீர் எடுத்துக்கிட்டேன். இந்த பன்னீரை நம்ம திக்காக்கு எந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணுவோமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2-3 skews அளவுக்கு தான் வந்து நான் திக்காக ரெடி பண்ண போகிறேன். பேலன்ஸ் பண்ணிடல, என்ன இது ரெடி பண்ண ஒரு ஐடியா இல்லை. பட் நான் வந்து அதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன், என்ன டிஷ் ரெடி பண்ண போகிறேன் அப்படிங்கிறத. பன்னீர் திக்கா வந்து ஒரு சிம்பிளான ரெசிபி தான். இப்போது பன்னீர் திக்கா கூடிய மசாலாஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். 1/4 tablespoons அளவுக்கு மஞ்சப்பொடி எடுத்திருக்கேன். 1 tablespoon அளவுக்கு ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ப. இதில் நான் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துருக்கேன். 1/4 tablespoonக்கு கம்மியாக சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இதில் நான் தண்ணி விடாமல் எண்ணெய் விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் இந்த பேஸ்ட்டை. இதில் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துருக்கேன். இது இல்லைன்னா கூட விட்டுடலாம், ஆப்ஷனல் தான். நீங்கள் ஆயில் வேண்டாம் அப்படின்னா கூட தண்ணியை வச்சு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அந்த பேஸ்ட்டை.
இதில் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இல்லை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட கார்ன்ஃப்ளவர் மாவு இருந்தால் கூட 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி மேக்னேட் பண்ணுறது ஜூஸ் எல்லாமே நம்ம காலையிலே ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இஃப்தார் டைமில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் பன்னீரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பன்னீரில் நல்லா மசாலா கோட் ஆகிற மாதிரி தடவி விட்டுருங்க. இதில் நான் கொஞ்சமாக கொடமிளகாய் சேர்த்துருக்கேன். அதாவது நம்ம திக்காக்கு எந்த ஷேப்பில் கட் பண்ணுவோமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இதில் நான் வெங்காயமும் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா பசைஞ்சு விட்டுருங்க. இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் எப்போ ரெடி பண்ண போகிறீங்களோ அப்போ நீங்கள் வெளியே எடுத்தால் போதும். இப்போ நம்ம இஃப்தாருக்கு சப்பாத்தி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் 2 கப் அளவுக்கு சப்பாத்தி மாவு சேர்த்துருக்கேன், அதாவது கோதுமை மாவு வந்து சேர்த்துருக்கேன். இதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். இதுலேயும் கொஞ்சமாக கஸ்தூரி மேஸ்தி வந்து நான் சேர்த்துருக்கேன். இந்த சப்பாத்தி பொறுத்தவரை நம்மளுக்கு நான் டேஸ்ட் கிடைக்கும். நான் சொல்கிற ஃபார்மெட்டில் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நான் டேஸ்ட் கிடைக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். இதில் கொஞ்சமாக வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு டோ பொறுத்தவரையில் நல்ல சாஃப்டாக இருக்கணும். நீங்கள் கஸ்தூரி மேத்தி வேண்டாம் அப்படின்னா கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். நார்மல் சப்பாத்திலே நீங்கள் கஸ்தூரி மேத்தி சேர்த்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்டாக இருக்கும். இதை இந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்டிக்கியான பதத்தில் வந்து பசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம வந்து நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணுற டைமில் வந்து இதை விரித்து எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நான் மாதிரி கிடைக்கும். இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு புட்டிங் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் புட்டிங் ரெடி பண்ணுறதுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 15 கிராம் அளவுக்கு அகரகர் ஊற வச்சு சேர்த்துருக்கேன். அகரகர் மேக்ஸிமம் 1 hour ஊறணும். அகரகர் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம மில்க் ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். பசும்பால் ஆட் பண்ணியிருக்கனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் புட்டிங். இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் இது ஃபுல் ஃபேட் மில்க் எடுக்கிறதா இருந்தால் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. பால் நல்லா பொங்கி வர டைமில் நம்ம பிரெட் கிராம்ஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு வந்து ஃப்ரெஷ் பிரெட் கிடைச்சிது அப்படிங்கிறதுனால வந்து கார்னர்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்து, ஸோ கார்னர்ஸை நான் வெட்டி எடுக்கல, நான் அதோடையே சேர்த்துக்கிட்டேன். இந்த பிரெட் கிராம்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே பன்னீரை வச்சு ஏதாவது ஒரு டிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஸோ அதில் வந்து நான் பன்னீர் கட்லட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரெட் கிராம்ஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க பிரெட் கிராம்ஸை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பால் வந்து நம்மளுக்கு நல்லா காய்ச்சி வந்திருக்கும். இதில் நான் 2 பீஸ் அளவுக்கு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இதில் நான் 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளோட சுகர் நல்லா கரைஞ்சி வந்துட்டோம். சுகர் நல்லா கரைஞ்சி வர டைமில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மிக்சர் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் ஆட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா பால் வந்து நல்லா கட்டியாக ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டுட்டே இருங்க. இதில் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்தோம் இல்லையா அந்த பிரெட் கிராம்ஸை வந்து இதில் சேர்த்துருக்கேன். இது ஜஸ்ட் நான் ட்ரை பண்ணி தான் பார்த்தேன், நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
நான் அங்கே புட்டிங் ரெடி பண்ண ஸ்டேஜில் வந்து இங்கே பிரெட் க்ரம்ஸ் வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்ததுனால பேன் ஆயிடுச்சு. நீங்கள் அது மட்டும் கொஞ்சம் கான்ஷியஸாக இருந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது வந்து இதையும் ஒரு பாக்ஸில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது மேக்ஸிமம் 1 வீக்கு உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பட் நான் வந்து இன்றைக்கு ஒரு நாளைக்கு தான் வந்து ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். ஃப்ரோசன் ஐட்டம் மோஸ்ட்லி யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பால் வந்து நல்லா சூடு போனதுக்கப்புறம் நீங்கள் புட்டிங் வந்து செட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த கஸ்டர்ட் புட்டிங் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. அதில் பிரெட் க்ரம்ஸ் வேறு ஆட் பண்ணியிருக்கிறதுனால செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கன்னு நான் சொல்லுவேன். இந்த மாதிரி புட்டிங் ஐட்டம்ஸ்லாம் நம்ம மார்னிங்கே ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இஃப்டார் டைமில் நம்மளுக்கு ஒர்க் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும், நல்லா ஸ்வீட்லாம் வந்து நல்லா செட் ஆகியும் இருக்கும். இன்னும் எடுத்தால் போதும், இதில் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுங்க. இப்போது ஈவினிங் டைம் ஆயிடுச்சு, இது டைம் ஒரு 5 o'clock இருக்கும். ஈவினிங் டைமில் கொஞ்சம் பேசிக்கான ஒர்க் இருக்கும், அதை முடிச்சுட்டு நம்ம வந்து ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ரெசிபி இப்போ நான் பார்த்தீங்கன்னா டிக்காக்கு வெட்டி வச்சுருந்த கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வந்து இருந்தது, அதுக்கப்புறம் நம்ம மார்னிங் ரெடி பண்ணி வச்சுருந்த பிரெட் கிராம்ஸு, அப்புறம் மார்னிங் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பன்னீர் டிக்கா நல்லா செட் ஆகிருக்கும். மசாலா கீழே உள்ள பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த டிக்காக்குள்ள ஸ்டிக் வந்து ஊற வச்சுருந்தேன். டீக்கு வந்து பால் காஞ்சிட்ருக்கு. இப்போ வந்து நம்ம கட்டல் பண்ணுறதுக்கு 2 உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட மாவும் நல்லா செட் ஆகிருக்கும். டோ வந்து இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலபத்ரி செய்ய வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதோட ரெசிபி முடிஞ்சால் நான் ஷேர் பண்ணுறேன், இல்லைனா இன்ஷால்லா இனி வர வீடியோவில் வந்து ஆட் பண்ணுறேன். ஈவினிங் அசர் தொழுக தொழுத்துட்டு நம்ம வந்து ரெசிபிக்குள்ளே போக வேண்டிதான். இப்போ நான் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருந்தேன் இல்லையா, அதை ரெண்டையும் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க, இல்லைனா கையிலே மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி பண்ணையில் ரெடி பண்ண போகிறதுனால கட்லெட் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக அதை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கணும். பன்னீரையும் துருவி எடுத்துக்கோங்க. இதில் வந்து நீங்கள் கேரட், பீன்ஸ், கேப்சிகம் எதனாலுமே ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி இதோட பீன்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு கொஞ்சமாக வந்து டர்மரிக் பவுடர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துருக்கேன், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கும் கம்மியாக நான் மல்லிப்பொடி சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட இஞ்சி புட்டு விழுந்து பேஸ்ட் இருந்தாலையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சீரக பொடி சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக பெப்பர் பொடி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து கையிலே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் பொடியாக கட் பண்ண வெங்காயம் வந்து ஒன்று சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக பீன்ஸ் சேர்த்துருக்கேன். இதில் காரத்துக்கு வந்து நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ண போகிறதில்ல, சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து பச்சை மிளகாய் ஒன்று பொடியாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி கையில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கையில் ஒட்டாமல் வரும், பெர்ஃபெக்ட் ஷேப்லையும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம பன்னீரில் நீங்கள் ட்ரை பண்ணுறதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மெத்தடில் வந்து நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி நம்ம கரெக்டாக ரெடி பண்ணும்போது நம்மளுக்கு அந்த எதுவும் எந்த இடத்துலையும் வந்து பிரேக் ஆகாமல் கிடைக்கும்.
இதே மாதிரி எல்லா கட்லெட்டையும் நீங்கள் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு இதில் ஒரு 8-9 பீஸ் கிடச்சிது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. பட் இதோட ரெசிபி வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியலை. ஸோ டைம் ஆயிடுச்சு, இஃப்தா இருக்குது. இனி வந்து திக்காலாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டிதான். அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன், இல்லை ஆயில் இல்லாமல் கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் 4-5 minutes தான் ஆகும், ரொம்ப டைம் ஆகாது. இந்த ஸ்டிக் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால நம்மளுக்கு ஹீட்டும் நம்ம கையில் படாது, குக் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கட்லெட்டை நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டிதான். நான் ஒரு 2 tablespoons அளவுக்கு மைதா மிக்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதில் நல்லா ஃபஸ்ட்டு கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மார்னிங் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பிரெட் கிராம்ஸை, அதில் வந்து செகண்ட் கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா பீசஸையும் கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கட்லெட்டை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டிதான். இது வந்து பன்னீர் அப்படிங்கிறதுனால நமக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டு கரண்டி வச்சு மெதுவாக திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க கட்லெட்டை. இப்போ வந்து நம்ம இஃப்தாருக்கு சர்வ் பண்ணிட வேண்டிதான். ஆல்ரெடி இஃப்தாருக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ நோம்பு எல்லோரும் திறக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கிட்டத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இன்ஷா அல்லாஹ் நிறைய ரம்ஜான் வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் அப்லோட் ஆகும். ஸோ கீப் வாட்சிங்.